வெல்கம் பேக் சிவகுமார் த கிரியேட்டர் யூடியூப் சேனல். எனக்கு கல்யாணம் வயசுதான் வந்துடுச்சுடி என்று நயன்தாராவை பார்த்து யோகி பாபு பாடும் பாடல், முரட்ட சிங்கிள்லாம் எங்களுக்கும் வயதாகி விட்டது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வீட்டில் பேச ஒரு ஆயுதமாகவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு டிகேடுக்கும் ஒரு நடிகர் முன்னணி காமெடி நடிகராக வளம் வருவாங்க. அந்த வகையில் இந்த 2K கிட்ஸ் டிகேடுக்கு முன்னணி காமெடி நடிகராக நாயகராக இருப்பவர் தான் யோகி பாபு. சினிமாவுக்கு வந்து நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிற யோகி பாபு வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை நினச்சி பார்த்தோம்னா கண்ணீரே வருதுன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் சாதிக்க அழகும் உருவமும் கலரும் முக்கியம் இல்லை, தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் முக்கியம்னு வாழ்ந்துட்டு வர யோகி பாபு அவரை பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைய சூழலில் யோகி பாபு நடித்த படங்கள் என்று லிஸ்ட்டு போடுவதை விட நடிக்காத படங்கள் என்று லிஸ்ட்டு போட்டால்தான் சின்ன லிஸ்ட்டாக வரும். லோ பட்ஜெட்டில் தொடங்கி ஹை பட்ஜெட் வர தலை, தளபதி, சூப்பர் ஸ்டார்னு உச்ச நட்சத்திரங்கள் படங்கள் அனைத்திலுமே தவிர்க்க முடியாதவராக தமிழ் சினிமாவில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறாரு யோகி பாபு. ஆனால் அவரோட ஆரம்ப காலத்தில் கூட்டத்தில் ஒருத்தராக நடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு 300 ரூபாய், 10 நாளைக்கு 3000 ரூபாய்னு பேசுகிறாங்க. 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 3000 ரூபாய்க்கு பதிலாக 1500 ரூபாய் தான் தராங்க. என்னென்ன 1500 ரூபாய் தான் தரீங்க அப்படின்னு கேட்டப்போ, போடா போ, இந்த மூஞ்சிக்கு இதே போதும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இது கூட பரவாயில்ல, ஒரு நாள் சென்னையில் நைட் ஷூட்டை முடிச்சுக்கிட்டு ஆட்டோவில் வீட்டுக்கு போயிட்டுருக்கிறாரு. அப்போ போலீஸ் அந்த ஆட்டோவை குறுக்காட்டி, என்னடா நீ சைக்கோ திருடனா, அந்த சமயத்தில் சைக்கோ திருடர்கள் நிறையா பேர் சென்னையில் இருந்துட்டு வந்தாங்க. இல்லைங்க சார், நான் சினிமா படத்தில் நடிச்சுட்டு வரேன், நான் இதில் நடிச்சிருக்கேன் அதில் நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் போலீஸ் நம்பலை, என்னை பொய் சொல்கிறியான்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி லாக்அப்பில் 2 நாள் போட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க. இது மாதிரி பல இன்சிடெண்ட்டை அவர் வாழ்க்கையில் சொல்லலாம். 10 வருஷம் இப்படி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு சினிமாவே வேண்டாம், ஊருக்கு போய் கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம்னு முடிவு பண்ணும்போது தான் கடவுள் புண்ணியத்தில் விஜய் டிவியில் லொல்லு சபாவில் சிறு வேடங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. 50 ரூபாயில் ஆரம்பித்து 750 ரூபாய் வரைக்கும் ஒரு நாள் ஊதியம் உயர்ந்துச்சு. அப்பாடா என்னோடய லைஃப் இங்கேயே செட்டில் ஆயிரும்னு நினைக்கும் போது லொல்லு சபா நின்று போச்சு. எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருக்கிறாரு, நானும் 10th ஃபெயிலு, ஃபுட்பால் நல்லா விளாடுவேன், எப்படியாச்சும் ஃபுட்பாலில் பெரிய ஆளாகி மிலிட்ரியில் போயிடலான்னு நினச்சேன். அதுவும் முடியல. இப்போ சினிமாவிலையும் வாய்ப்பு சரியாக கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட புலம்பிகிட்டு இருந்தார். அவர் கொடுத்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் அவர் இன்னும் கஷ்டப்பட வச்சு தேடி அலைஞ்சு கடைசியாக பல போராட்டங்களுக்கு பின்னர் இயக்குனரும் நடிகருமான அமீர் நடித்த யோகி திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து வெள்ளித்திரையில் அறிமுகமானார். இப்படத்திலிருந்து இவர் யோகி பாபு என தனது பெயரையும் மாற்றிக்கொண்டார். பின்னர் பையா திரைப்படத்தில் மும்பை ரவுடிகளில் ஒருவராகவும், இயக்குனர் சுந்தர் சியின் கலகலப்பு திரைப்படத்தில் பிம் பெண்ணும் கதாபாத்திரத்திலும், வேலாயுதம் திரைப்படத்தில் ஒரு கிராமத்து வாசியாகவும், பின் அட்டக்கத்தி, சூதுக்கவும், பட்டத்து யானை என பல தமிழ் படங்களில் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து வந்துள்ளார். 2014 வெளியான மான் கராத்தே திரைப்படத்தில் இவர் ஏற்று நடித்துள்ள வவ்வால் கதாபாத்திரம் தமிழ் சினிமா ரசிகர்கள் கவனத்திற்கு சென்று பிரபலமானது. இப்படத்தினை தொடர்ந்து இவர் நடித்த அரண்மனை, ஜெய்ஹிந்த் 2 போன்ற திரைப்படங்கள் இவருக்கு நல்ல வரவேற்பினை தமிழ் சினிமாவில் பெற்று தந்துள்ளது. குறிப்பாக 2014 யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற படத்தில் வாய்ப்பு கிடைக்குது. பன்னி மூஞ்சி வாயா அப்படிங்கிற கேரக்டர் அந்த படத்தில் பேசப்படுது. அவங்க அம்மாவை அவர் நடித்த படத்தை காமிக்க தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் சீன் வந்தவுடன் ரசிகர்களெல்லாம் பன்னி மூஞ்சி வாயான்னு ஒரே சத்தம், வீட்டுக்கு வந்தவுடன் அவங்க அம்மாவுக்கு ஒரே அழுகை, டேய் ஒருத்தரோட கண்ணுக்கு நீ கெட்டவனாக தெரிஞ்சிருக்க, ஒருத்தரோட கண்ணுக்கு நீ சைக்கோவாக தெரிஞ்சிருக்கிற, ஒருத்தவங்க உன்னை பார்த்தவுடன் சிரிக்கிறாங்க, இந்த முகத்தில் ஏதோ இருக்குடா, எல்லாரும் உன்னை பன்னி மூஞ்சி வாயா பன்னி மூஞ்சி வாயான்னு சொல்கிறாங்களே, நீ நல்லா தாயா இருக்க, என் சாமியை எல்லாரும் பன்னி மூஞ்சி வாயான்னு சொல்கிறாங்களேன்னு அழுதுருக்காங்க அவங்க அம்மா. சந்தோஷத்தில் ரசிகர்கள் சொன்னதையே எங்கள் அம்மா தப்பாக நினச்சிக்கிட்டாங்களே, ஒவ்வொரு இடத்துலையும் வாய்ப்புக்காக போனப்போ வாங்கின பேச்செல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியலன்னு நினச்சிக்குவார். யார் ஒருவருக்கு அவரை பார்க்க சைக்கோ ஆகவும் கெட்டவனாகவும்
பன்னி மூஞ்சி வயனாகவும் தெரிஞ்சதோ அந்த மூஞ்சி தான் இன்னைக்கு அவருக்கு ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சு கொடுக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகள்லாம் சாப்பிடலைன்னா யோகி பாபு காமெடியை ஆஃப் பண்ணிடுவேன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிருச்சு. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் யாரும் கண்டறியப்படாத பல கதாபாத்திரங்களில் நடித்து வந்துள்ளார் இவர். பல போராட்டங்களுக்கு பின்னர் இவர் நகைச்சுவை நடிப்பில் வெளியான மான் கராத்தே, யாமிருக்க பயமேன், காக்கி சட்டை, 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆண்டவன் கட்டளை, ரெமோ, கோலமாவு கோகிலா, பரியேறும் பெருமாள் போன்ற படங்கள் இவரை தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக உயர்த்தியுள்ளது. தமிழ் சினிமாவில் ஒரு நகைச்சுவை நடிகராக தொடர்ந்து நடித்து வந்துள்ள இவர் சில காலத்திற்கு பின்னர் நாயகனாகவும் நடிக்க தொடங்கியுள்ளார். இவரது முன்னணி நடிப்பில் தர்மபிரபு, பன்னிக்குட்டி, கூர்கா, மண்டேலா என பல படங்கள் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் தனது உருவத்தால் பல நடிகர்களால் இகழப்பட்ட யோகி பாபு தனது விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பின் மூலம் தற்போது ஒரு முன்னணி நகைச்சுவை நடிகர் மற்றும் திரைப்பட நாயகனாக பணியாற்றி புகழ் பெற்றுள்ளார். வாழ்க்கையில் சாதிக்க உருவம், அழகு, கலர்லாம் முக்கியமே இல்லைங்கிறதுக்கு இவர் தான் சிறந்த எடுத்துக்காட்டு. வெள்ளையாக இருக்கிறவன் தான் நல்லவன், கருப்பாக இருக்கவன்லாம் கெட்டவன் அப்படிங்கிறது வெள்ளைக்காரன் விதைத்து விட்டு போன விதைன்னு இன்னும் நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அன்று மார்ட்டின் லூதர் கிங் கருப்பர் இனத்துக்காக போராடினார், இன்னைக்கு சினிமா துறையில் சாதிக்க தன்னுடைய மூஞ்சிக்காக போராடின யோகி பாபுவின் வாழ்க்கை நிறையா பேர்த்துக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகரம் மைதன் சிவா.